மக்கள் முன்னாடி நம்ம சண்டை போட போறோம். எல்லாம் மக்களோட வந்து சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத எங்களோட அவேர்னஸ் வீடியோ. வணக்கம். நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்னா கன்னியாகுமரியில நிக்கோம். சொல்லாமலே தெரியும், நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம தற்காப்பு கலையில நிறைய விதமான வீடியோக்கள் போட்டிருக்கோம். இன்னைக்கு மக்கள் முன்னாடி நம்ம சண்டை போட போறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து தடுத்து விடுறாங்களா இல்ல அப்படின்னு சொன்னா இந்த கலை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்களா, இல்லைன்னா ஷாக் ஆகி நிக்கிறாங்களா, ஏதாவது ப்ராப்ளம் வருதா, எல்லாம் மக்களோட வந்து சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத எங்களோட அவேர்னஸ் வீடியோ. வந்து ஃப்ராங்கா கூட எடுத்துக்கலாம், மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஜய் மாஸ்டரும் நம்ம ரிசாந்த் மாஸ்டரும் இதுல பண்ண போறாங்க, நம்ம அதை பார்ப்போம். பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு சண்டை நடந்துருந்துன்னு சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அதை வச்சு நாங்க அடுத்த வீடியோவை இதை இன்னும் அழகா மக்கள்கிட்ட சொல்றது மாதிரி நாங்க பண்றோம். தெரியுதா சூனா பானா, இது அதுல விளையாண்ட பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 8 வருஷம் விளையாட்டு சிலம்ப விளையாட்டு படிச்ச பசங்க. ஆமா, என் பேர் செல்வன், என் தம்பிக்கு பேர் ஆனந்த். ஆமா, இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸுக்காக வேண்டி, எப்படின்னு கேட்டா பப்ளிக்ல வந்து யாரு ரியாக்ட் பண்றா, ஒரு சண்டை நடக்கும்னா எல்லாரும் பயந்து ஓடதான் செய்வாங்க, யாராவது ஒரு ஆள் தான் துணிஞ்சு என்ன செய்ய என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அதுக்காக வேண்டிதான் நாங்க அதை ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு இது பண்ணது. அதுல தாத்தா வந்து உண்மையிலே பாராட்டணும், ரொம்ப நன்றி. அதுபோல தம்பிக்கா நன்றி, வாழ்த்துக்கள். அவரு வாழ்த்துக்கள். நீங்க உங்க தைரியத்துக்கு எங்களோட பாராட்டுகள். அதுலயும் இந்த கன்னியாகுமரியில ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கும் போது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கன்னியாகுமரிக்கு வரணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல ஒரு சண்டை நடக்கும் போது நீங்க எவ்வளவுக்கு முனைப்போட நின்று இது பண்ணீங்க அப்படின்னு டீ ஓவரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஒரு டீ ஓவரம் பண்ணிட்டு இருந்தா கூட தைரியமா அதை கேட்கணும் அப்படிங்கிற துணிச்சல் இருக்கு தெரியுமா, அதுக்கு பாராட்டுகள். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மாப்பிள்ளை நீங்க
சரியா, சரிங்க, நன்றி.